Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to see about the ratio and proportion third chapters la vandu exercise 3.4 paaka porom. In third sum vandu pathina, if a person reads 20 pages of a book in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed? Okay, well, the question is if a person reads 20 pages of a book in 2 hours la vandu 20 pages vandu avanga read panni mudikranga na, so how many pages will he read in 8 hours? So 8 hours la avanga how many pages vandu avanga padichu vandu mudipanga appdi solli ketirukanga. So the given la enna kuduthirukanga na, if 2 hours is equal to 2 hours means, so 2 hours la vandu 20 pages avanga la padika mudiyum appdi solli solliranga padichirukanga. So 8 hours la avanga ethana எவ்வளோ பேஜஸ் வந்து படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, 2 hours கொடுத்துருக்காங்க, 8 hours வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். கிவனில் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 hour அவங்களால எத்தனை பேஜஸ் படிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 hours இஸ் ஈக்குவல் டு 20 pages. அண்ட் தென் 2 hours வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 hours அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் 1 hour. ஸோ 20, ஸோ இதை வந்து நம்ம 1 × 2 தான் எடுக்க முடியும். ஸோ 2 hours இருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு 1 hour நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். 1 hour எத்தனை பேஜஸ் நம்மளால் படிக்க முடியும் அப்படி அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ 2 × 1 நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கும், ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா டிவைடட் பை 2 மாறிட்டும். ஓகேவா? தென் 1 hour நம்ம இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. 1 hour 2 times. ஸோ 1 hour நம்மளால் எத்தனை பேஜஸ் படிக்க முடியும்னா 10 pages வரைக்கும் படிக்கலாம். 1 hour வந்து 10 pages படிச்சிருக்காங்க. ஸோ க்வெஸ்சன் இஸ் ஹவு மெனி பேஜஸ் வில் ஹீ ரீட் இன் 8 hours அட் தி சேம் ஸ்பீட். ஸோ அதே ஸ்பீடில் 8 hours அவங்க எத்தனை பேஜஸ் வந்து அவங்க படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ 1 hour 10 pages. ஸோ 1 hour 10 pages அப்போது 8 hours, 8 hours என்ன வரும்னா, ஸோ 10 × 8, ஸோ 10 pages. ஸோ 8 hours 10 × 8, 8 hours நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 80 pages. ஸோ நம்மளால் 8 hours, தர் ஃபோர் ஹவு மெனி 8 hours எவ்வளோ பேஜஸ் நம்மளால் படிக்க முடியும்? 80 pages. ஸோ இதுதான் வந்து நம்ம யூனிட்டரி மெத்தட்னு நம்ம சொல்கிறோம். லெட் அஸ் சீ த 5th sum. A car covers a distance of 125 km in 5 kg of LP gas. How much distance will it cover in 3 kg of LP gas? So, ஒரு காரில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ கார் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் வந்து 125 kg 125 km 5 kg ஆஃப் எல்பி கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து ட்ராவலுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த காருக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்க்கு 5 kg ஆஃப் எல்பி கேஸ் வந்து போதுமானது அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர்டு இன் 3 kg ஆஃப் எல்பி கேஸ்? ஸோ 3 kg ஆஃப் எல்பி கேஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, ஸோ அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 kg. ஸோ எ கார், ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இதுலேயும் நம்ம வந்து யூனிட்டரி மெத்தட்லாம் நம்ம வந்து போடப்போம், சரியா? ஸோ எ கார் கவர்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் என்னது? 125 km 5 kg. ஸோ வி ரிட்டர்ன் 125 km 5 kg அப்படின்னா 3 km சாரி 3 kg எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும்? 3 kg ஆஃப் எல்பி கேஸில் ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3 kg எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்னா, 1 kg எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும் அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாலே போதும். ஸோ 1 kg வந்து கிவன் வேல்யூஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ 125 km இஸ் ஈக்குவல் டு 5 kg. ஸோ 5 kg இஸ் ஈக்குவல் டு 125 km அப்படின்னா, ஸோ 5 kg கேஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, எல்பி கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு 125 km வந்து அவங்களால ட்ராவல் வந்து கவர் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ 1 kg அவங்க ஹெச்பி கேஸ் போடுறாங்க அப்படின்னா, ஸோ தென் 125 டிவைடட் பை 5 வந்து டிவைடில் கீழே போயிடும். ஸோ இஸ் இங்கே கிலோமீட்டர். ஸோ 1 kg
ஆஃப் எல்பி கேஸோட அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் டூஸ் ஆர் டென் பேலன்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஒன் கேஜிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது ஓகேவா ஸோ க்வெஸ்சன் இஸ் என்ன கேட்டிருக்காங்க ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர் இன் த்ரீ கேஜி ஆஃப் எல்பி கேஸ் ஸோ த்ரீ கேஜி ஆஃப் எல்பி கேஸ்க்கு எவ்வளோ கவர் ஆகுதுன்னா ஸோ த்ரீ இன்ட்டு ஸோ ஒன் கேஜி ஆஃப் எல்பி கேஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா அப்போ த்ரீ கேஜி ஆஃப் எல்பி கேஸ்க்கு த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வி ஹேவ் டு டேக் மல்டிப்ளிகேஷன் ஸோ த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ வி ஹேவ் டு மல்டிபிள் இட் த்ரீ ஃபைவ்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் தென் த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் ஸோ செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வில் பி கவர்ட் இன் த்ரீ கேஜி ஆஃப் எல்பி கேஸ் லெட்ஸ் மூவ் டு தி செவன்த் சம் த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் கிவன் பை கார் முகிலன் அண்டு கவிதா என்ன குவிஸ் குவிஸ் காம்படிஷன் ஆர் இந்த ரேஷியோ இஸ் டென் இஸ் டு லெவன் இஃப் தே ஹேட் ஸ்கோர்டு இயர் டோட்டல் ஆஃப் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் தே ஹேட் ஸ்கோர்ட் இயர் டோட்டல் ஆஃப் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் இந்த காம்படிஷன் தென் ஹவு மச் பாயிண்ட்ஸ் டிட் கவிதா கெட் ஸோ த க்வெஸ்சன் இஸ் த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் கிவன் இன் கார் முகிலன் அண்ட் கவிதா வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து கிவ் கொடுத்துருக்காங்க ஒரு குவிஸ் ப்ரோக்ராமில் ஆர் இந்த ரேஷியோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க டென் இஸ் டு லெவன் டென் இஸ் டு லெவன் தட் மீன்ஸ் இந்த ரேஷியோ வந்து கார் முகிலனோடது இந்த ரேஷியோ வந்து கவிதாவோடது ஸோ ஒரு ரேஷியோஸில் கொடுத்துருக்காங்க அது டோட்டல் பாயிண்ட்ஸ் தே ஹேவ் ஸ்கோர்ட் இன் ஏ டோட்டல் ஸ்கோர்ட் இன் ஏ டோட்டல் ஆஃப் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டோட்டலாக வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காம்படிஷன் தென் ஹவு மச் பாயிண்ட்ஸ் டிட் கவிதா கெட் ஸோ கவிதா மட்டும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் இஸ் கிவன் த கார் முகிலன் அண்ட் கவிதா க்வெஸ்சன் அதை பார்த்துக்கோ இன்ன குவிஸ் ப்ரோக்ராம் ஸோ ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க டென் இஸ் டு லெவன் ஸோ த ரேஷியோ இஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென் இஸ் டு லெவன் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிப்போம் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் தே ஹேட் ஸ்கோர் இன் டோட்டல் பாயிண்ட்ஸ் இட் ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் இஸ் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் ஸோ நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம் டென் இஸ் டு ஒன் ஃபஸ்ட் நம்ம ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கார்முகிலோடது இது வந்து கவிதாவோடது ஸோ நமக்கு வந்து கவிதாவோடது தான் நமக்கு வேணும் ஸோ நம்ம இது இது மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஸ் டிவைடட் இன் டூ இது ரெண்டுமே நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம் ஸோ டிவைட் பண்ணும்போது டென் ப்ளஸ் லெவனாக நம்ம எடுத்துப்போம் சரியா டென் ப்ளஸ் லெவன் நம்ம எடுத்துப்போம் இஸ் ஈக்குவல் டு டென் ப்ளஸ் லெவன் இஸ் டுவெண்ட்டி ஒன் பார்ட்ஸ் ஸோ ரெண்டுமே நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம எடுத்துக்கோம் டென் ப்ளஸ் லெவன் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன்னாக மாறிடுது ஸோ டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் பார்ட்ஸ் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் கோட் ஸோ கவிதா பாயிண்ட்ஸ் கோட் பாயிண்ட்ஸ் கோட் பை கவிதா ஸோ இதை நம்ம இப்போ கவிதா மட்டும் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அதோட ரேஷியோ நமக்கு தெரியும் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவிதாவோடன்றதுனால நம்ம லெவன் மட்டும் நம்ம போடுறோம் டிவைடட் பை எவ்வளோ பார்ட்ஸாக நமக்கு ஈக்குவலாக பார்ட்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு ஸோ நம்ம லெவன் பை டுவெண்ட்டி ஒன்னு நம்ம எழுதுறோம் இன்டூ ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் டோட்டல் பாயிண்ட்ஸ் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறோம் ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் ஒன் சார் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் சார் எயிட்டி ஃபோர் லெவன் இன்ட்டு ஃபோர் இஸ் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து கவிதா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ கவிதா பாயிண்ட்ஸ் என்னது ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் மூவ் டு தி எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் சம் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கிவன் பிலோ ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் சம் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கிவன் பிலோ த கிலோமீட்டர்ஸோட அவர்ஸில் கொடுத்துருக்காங்க த எலிபேண்ட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஹார் ஸோ ஒன் ஹார்க்கு வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் வந்து அது வந்து ஸ்பீடாக ஓடும் தென் த லயன் ஸோ லயன் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி கிலோமீட்டர் பர் ஹார் அண்ட் சீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹார் ஸோ ஒன் ஹார்க்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து ஸ்பீடில் ஓடும் சீட்டா அண்ட் தென் ஒன் ஹார்க்கு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து லயன் ஓடும் அதே மாதிரி எலிபென்ட் வந்து ஒன் ஹார்க்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அது ஓடும் ஃபைன் த ஃபாலோவிங் ரேஷியோஸ் ஆஃப் த ஸ்பீட்ஸ் அண்ட் இன் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் அண்ட் ஃபைன் விச் இஸ் த ரேஷியோ இஸ் த லீஸ்ட் ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரேஷியோஸில் போட்டு சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி
find which is the ratio is the least. எது வந்து ரொம்ப கம்மியா வந்து இருக்கு லீஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். 3 சப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Is that the first separation is the elephant and the lion. So elephant and the lion, that means elephant is to lion. So elephant oda speed என்னது 20 km. So 20 is to, so lion oda speed என்னது 80 km. So நம்ம 80 km போட்டுக்கலாம். So 80, so இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, so இஸ்டுல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல வந்து நம்ம பண்ண சொல்லிருக்காங்க. So நம்ம அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். So 20 divided by 80, 00 should be cancelled, 2 1s are 2 4s are. So இதோட ஃபார்ம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1/4. So we write 1:4. So இதோட ரேஷியோஸ் இஸ் த எலிபேண்ட் அண்ட் த லயனோட ரேஷியோஸ் இஸ் 1:4 அண்ட் தி செகண்ட் செப்ரேஷன் இஸ் த லயன் அண்ட் த சீட்டா. ஸோ லயனோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 இஸ் டூ சீட்டா இஸ் 100 இஸ் 100 கிலோமீட்டர்ஸில் வந்து ஸ்பீடாக ஓடும். ஸோ அதே மாதிரி நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் போடுறோம். ஸோ 80/100, 00 கேன்சல், 2 4s ஆர் 2 5s ஆர் அண்ட் தென் 4/5ன்னு வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 4:5 கிலோமீட்டர்ஸ். ஸோ 4:5. ஸோ இதோட ரேஷியோஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4:5. அண்ட் இந்த தேர்ட் செப்ரேஷன் த எலிபேண்ட் அண்ட் த சீட்டா. ஸோ எலிபேண்டோட நம்ம கிலோமீட்டர்ஸ் வந்து 20. ஸோ இதில் எது லீஸ்ட்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம போடுவோம், இது ஃபஸ்ட் நம்ம போட்டுடலாம். தென் சீட்டா வந்து என்னது 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ 20/100, ஸோ 00 கேன்சல், 2 1s ஆர் 2 5s ஆர், ஸோ 1:5. ஸோ இதில் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப லீஸ்டானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிபேண்ட் அண்ட் த சீட்டா. ஸோ த ரேஷியோ எலிபேண்ட் டூ சீட்டா எஸ் சீட்டா இஸ் லீஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1:5 இஸ் த லீஸ்ட். ஸோ நான் சொல்லியிருக்காங்க 1:4ன்றது வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 0.25 வரும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 0.8 அண்ட் இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 1/5 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணும்போது 0.2 தான் வரும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு லீஸ்டாக இருக்குது. அண்ட் தென் தி செகண்ட் சம், எ பர்டிகுலர் ஹை ஸ்கூல்ஸ் ஹேஸ் 1500 ஸ்டூடெண்ட்ஸ், 50 டீச்சர்ஸ் அண்ட் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. இஃப் த ஸ்கூல்ஸ் க்ரோஸ் டு 1800 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தி ரேஷியோ ஆர் மெயின்டைன்டு, தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஓகேவா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. ஸோ க்வெஸ்சன் என்னென்னா, அந்த பர்டிகுலர் ஹை ஸ்கூலில் வந்து ஒரு ஹேஸ் த ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 50 டீச்சர்ஸ் அண்ட் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் ஆர் க்ரோஸ், ஸோ கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு வராங்க. ஸோ தே அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு அதிகமாகும், ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூஸ் வந்து 1800 நமக்கு அதிகமாயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ரேஷியோஸ் ஆர் மெயின்டைன், அந்த ரேஷியோஸ் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் வராங்க. ஸோ 1500 50 டீச்சர்ஸ்னா 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சொல்லிட்டு அவங்க ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1800 அதே 50 டீச்சர்ஸ் அப்படியே அதே 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து இருக்க முடியாது. ஸோ அதோட டீச்சர்ஸ், ஸோ 1800 ரேஷியோஸ் இருந்துச்சுன்னா அதோட ரேஷியோ வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதோட டீச்சர்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஸோ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மட்டும் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, த ரேஷியோஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 1500 அண்ட் டீச்சர்ஸ் இஸ் 50 டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இஸ் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஃபைவ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நியூவாக எவ்வளோ ரேஷியோஸ் இருக்குது. ஸோ நியூ ரேஷியோ வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ நியூ ரேஷியோஸ் எடுத்து எழுதணும்னா, ஸோ 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, அண்ட் நியூ டீச்சர்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ நியூ டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அண்ட் தென் நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஸோ 1500 அந்த நியூ டீச்சர்ஸ் வந்து நம்ம டி நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம ஏ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வி ஃபைண்ட் தி டி வேல்யூ, டீச்சர்ஸ் நியூ டீச்சர்ஸ் வேல்யூ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேல்யூ வந்து நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ரேஷியோஸ் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். ஸோ கிவன் த ரேஷியோ, கிவன் த ரேஷியோஸ் ஆர் மெயின்டைன் ஸோ ரேஷியோஸில் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க சொன்னால், ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேஷியோஸ் 50 1500 இஸ் டூ
1800 போட போறோம் சோ 1500 is to 1800 that means 1500 and divided by 1800 is equal to இதுக்கு ஈக்குவலா என்ன வேணும் நமக்கு டீச்சர்ஸ் சோ டீச்சர்ஸ் வந்து 50 டீச்சர்ஸ் divided by t சோ நம்ம இந்த t நியூ டீச்சர்ஸ் வந்து நம்ம ரேஷியோஸ்ல எடுத்து எழுதுறோம் சோ divided by t is equal to then administrators வந்து இதுல வந்து 5 சோ இதுல வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சோ 5 டீச்சர்ஸ் divided by k ஓகேவா सो रेसो मेटेन पड़े वाला वैल्यूस पड़ा नम्बर न्यूमरेटर डिनोमेटर वह नम्बर फिलो वो टीचर्स एवं नम कौन सो वो नम्बर अडमिनिस्ट्रेटर्स वो वर्वा अब नम्बर फैंड पड़ो सो फर्स्ट नम्बर ईक्वेट पड़पर रेसोस ईक्वल डिवेड बै की ईक्वल इतना सो फार एक्साप्ल एक्स वन बै वै वन इज ईक्वल टू एक्स टू बै वै टू इज ईक्वल टू एक्स थ्री बै वै थ्री अब अत क्लास वो सो नम्बर वो एलिए ईक्वल इतवल इलामेंवल नम्बर इतक नम्बर इत व्यूस पड़ा नमक वो व्यूस टर्म पड़ा नम्बर व्यूस वे नम्बर नम्बर सालव पड़पर सो 1500 एंड डिवेड बै 1800 इतनी ईक्वल इत 50 बै टी सो फाइंड द वैल्यू ऑफ टीचर्स न्यू टीचर्स वैल्यूस नम्बर कैंडपिड़ो सो 00 शुड बी कैंसल एंड 00 शुड बी कैंसल इन 5 टेबल्स सो नम्बर कैंसल पड़ोब सो नम टीय वैल्यूस नम्बर मोतम वे कैनसल पड़पो टी मत नम्बर इन पक टी सैड बना इन टू 15 इज ईक्वल टू 50 इन 18 वो मल्टिप्लिकेशन मेल पड़ो इन टू 18 सो नमुक मल्टिप्लिकेशन 15 वो ईक्वल तीन सैड पा नमुक डिवेडा कॉन्स्टेंट सैड पड़ो नम्बर टी एल सैड वो इज ईक्वल टू 50 इन टू 18 डिवेड बै 15 सो एंत टेबल्स नम्बर पड़ना सो 18 इं 15 सो 5 टेबल्स सो 3 टेबल्स पड़ना 3 5 सा 3 6 सा 18 अंड देन 5 1 सा 5 10 सा 50 सो टीचर्स वो टी वैल्यूस नमक वन 10 इंटू 6 इज ईक्वल टू टी इज ईक्वल टू 60 सो न्यू टीचर्स नमक एव्लो अपॉइंटमेंट पड़ीवा 60 टीचर्स वो टोटल वह अपॉइंटमेंट पड़ा सो न्यू टीचर्स एव्लो वर्वा 60 टीचर्स सो इतो वैल्यू टी वैल्यूस 60 टीचर्स नेक्स्ट नम्बर इत वैल्यू इत वैल्यूस नम्बर वो कंपेर पड़पो 1500 डिवाइडेड बाय 1800 इज ईक्वल टू 5 बाय ए सो अदार 00 शुड बी कैंसल सो इन 0 इन 0 कैंसल सो देन ए मट इन साइड वंदद ए इनटू 15 इज ईक्वल टू 5 सो इत मल्टिप्लाई लर्कद डिवाइड लर्कद मल्टिप्लिकेशन पोइडो इनटू 18 एंड देन ए इज ईक्वल टू 5 इनटू 18 सो मल्टिप्लिकेशन लर्कद ईक्वल तानी पोडचना डिवाइड ला 15 ना मारिडो सो इन 3 टेबल्स सो 5 1 सा 5 3 सा 15 3 1 सा 3 6 सा 18 सो दी ए एडमिनिस्ट्रेटर्स वंदद एवलो अपॉइंटमेंट பண்ணுவாங்க अडमिनिस्ट्रेटर्स इज 6 अंड टीचर्स வந்து நமக்கு 60 ஆ இன்கிரீஸ் ஆகும் சோ 1800 ஆ இருக்கும்போது டீச்சர்ஸ் ஸ்டூடண்டோட வேல்யூஸ் வந்து 1800 ஆ இருக்கும்போது சோ அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஒருத்தர் வந்து இன்கிரீஸ் ஆவாங்க அதே மாதிரி டீச்சர்ஸும் வந்து ஒரு 10 டீச்சர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க ஓகேவா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாसेस சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்